ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பீட்டா ஃபிஷ்ஷுக்கு வர ஸ்விம் பிளாடர் டிசீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசீஸ் எப்படி வருது, ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா எப்படி அதை க்யூர் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஸ்விம் பிளாடர்னு ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் வந்து சுருங்கி விரிகிற மாதிரி தான் அதோடய ஃபங்க்ஷன் இருக்கும். அது சரியாக ஒர்க் ஆகலனா தான் இந்த ஸ்விம் பிளாடர் டிசீஸ் வரும். இது பீட்டா ஃபிஷ்ஷுக்கும் இந்த ஆர்கன் இருக்குது. இதோட எப்படி இந்த டிசீஸ் வந்துச்சுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுனா, இது வந்து டேங்கோட டாப்பில் இல்லைனா பாட்டமில் வந்து ஃபிஷ் அப்படியே இருக்கும், எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல், இல்லைனா தலைகீழாக நீந்தும். இது மாதிரிலாம் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஸ்விம் பிளாடர் டிசீஸ் தான். இது எப்படி வருது அப்படின்னா, நம்ம வாட்டர் சேஞ்ச் வந்து கரெக்டாக மாற்றாம விட்டால்தான், வாட்டர் சேஞ்ச் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா இந்த டிசீஸ் வரும் கண்டிப்பாக. இல்லை இன்னொரு இது பார்த்திங்கன்னா, ஃபுட்டு ஓவர் ஃபீடிங் பண்ணனா இந்த டிசீஸ் வரும். ஏன்னா அதுக்கு சரியாக ஜீரணம் ஆகாமல் இந்த ஆர்கனில் கொழுப்பு சேர்ந்து கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது வந்து ப்ரீடிங் டைம் தவிர மற்ற டைம்லலாம் நீங்கள் ஒரு ரெண்டு டைம் ஃபுட்டு போடுங்க, ஒரு 2 பெல்லட்ஸ் இல்லைன்னா 3 பெல்லட்ஸு. ப்ரீடிங் டைமில் நீங்கள் ஃபுட்டு அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீந்துறதுக்கு நிறைய இடம் கொடுங்க டேங்க் சைஸு. அப்போ வந்து அப்போ கூட இந்த ப்ராப்ளம் வராது. மற்ற டைம்லலாம் 2 பெல்லட் போட்டால் போதும். வாட்டர் வந்து கண்டிப்பாக கரெக்டாக சேஞ்ச் பண்ணாலே இந்த டிசீஸ் வராமல் இது பண்ணலாம். இப்போ இந்த டிசீஸ் வந்து ஒரு ஃபிஷ்ஷை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ரெட் பிளக் கார்டு இருக்குது, அது வந்து நான் சரியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டதுனால அதுக்கு இது மாதிரி டிசீஸ் வந்திருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க, அது ஒரு பாட்டம்லேயே தான் இருக்கும். இப்போ நான் ஃபுட்டு போட்டோடனே அதை வந்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் பாட்டம்லேயே போய் இருந்துடும். இது மாதிரி ஃபுட்டு எடுக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை க்யூர் பண்ண முடியும். ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா ஃபுட்டு எடுக்காமல் அப்படியே இருக்கும், அது மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு கஷ்டம்தான். இது மாதிரி ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பீட்டை வந்து நீங்கள் க்யூர் பண்ண முடியும். இது பாருங்கள், இப்போ ஃபுட்டு எடுக்குது, திருப்பியும் போய் அந்த பாட்டம்லேயே அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தனியாக ஒரு இந்த டேங்கில் வேறு ஒரு டப்பாலாம் வந்து நான் இதை ஃபிஷ்ஷை மாற்ற போகிறேன். இந்த டப்பாவில் தான் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓல்டு வாட்டர் இதில் பிடிச்சி வச்சுருந்த தண்ணி தான், ஒரு 1 வீக்காக அதை தான் விட்டுருக்கேன். அதில் ஃபிஷ் எடுத்து விட்டுட்டேன். இதில் வந்து இப்போ மெடிசன் ஆட் பண்ணலாம். என்ன மெடிசன்னா, இது வந்து நான் அக்வேரியம் ஷாப்பில் வாங்கினது தான், எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் மேக்ஸிமம். இதுமாதிரி டிசீஸ்க்குன்னே வச்சுருப்பாங்க. இது வந்து 50 ருபீஸு. இதில் வந்து க்ளோஸ்டு ஃபின்ஸு, ஃபின்ராட்டு, ஒயிட் ஸ்பாட்டு இதெல்லாம் கிளியர் ஆகுன்ற மாதிரி இதில் ப்ளூ மெடிசன் இது இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த மெடிசன் தான் இல்லை, எந்த மெடிசன் வேணாலும் நீங்கள் ஷாப்பில் இதுமாதிரி அக்வேரியம் ஷாப்பில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கினீங்கன்னா இது வந்து டோசேஜ்லாம் அதிலே எவ்வளோ போடணும் என்னென்னு அதிலே போட்டிருப்பாங்க. எவ்வளோ வாட்டருக்கு அது மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ டோஸ் மிக்ஸ் பண்ணணும் அதிலே போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டோசேஜ்லாம் சொல்லலை. என்கிட்ட நான் இப்போ வச்சுருக்க வாட்டர் லெவலுக்கு நான் ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுருந்தேன். ஏன்னா வாட்டர் லெவல் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன், ஏன்னா அதுக்கு நீந்துற கஷ்டமாக இருக்குன்றக்காக வாட்டர் லெவல் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி வாட்டர் லெவல் கம்மியாக வச்சே மெயின்டைன் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 3 டேஸ் வந்து நம்ம இந்த மாதிரி புதுசாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 3 ட்ராப்ஸ் இதில் நான் விட்டு அது மாதிரி ஒரு 3 டேஸ் பண்ண போகிறேன். இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4வது நாள் 5வது நாள் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே சரியாயிடும். இதுக்கு 3 நாள் நீங்கள் மெடிசன் போட்டால் போதும், அப்படியும் சரியாகலைன்னா ஒரு 4 நாள், அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. 4 நாளுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. இது மாதிரி புதுசாக வாட்டர் சேஞ்ச் பண்ணி திருப்பி நீங்கள் மறந்து விட்டிங்கன்னா 5வது நாள்லேருந்து உங்கள் ஃபிஷ்ஷு நல்லாவே க்யூர் ஆகி வந்துடும். இப்போ மழை டைமில் நல்ல இதுக்கு வந்து டிசீஸ் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அவுட்டோர்லலாம் உங்கள் ஃபிஷ் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அப்படியே நீங்கள் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் க்யூர் பண்ணிடலாம்.
ப்ரீடிங்லாம் நீங்கள் அவுட்டோரில் வச்சு இந்த குளிர் டைமில் பண்ணாமல் வீட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லைனா இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைம்லலாம் அவுட்டோரில் வச்சு ப்ரீட் பண்ணுறதோட வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் நான் வேறு இந்த பழைய இருந்த டேங்க்லேயே விட்டுருக்கேன், நீட்டாக அது கழுவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா ஆக்டிவாகவே இருக்குது, ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுக்குது, நீந்துறதெல்லாம் ப்ராப்பராக நீந்துது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற பீட்டாஸ்லாம் அது இறந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த மணியும் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதுமாதிரி உங்கள் ஃபிஷ்ஷை இதுமாதிரி டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறது பெட்ரு. அப்படியே வந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே இதை க்யூர் பண்ணுங்கள் இதுமாதிரி மெடிசன்ஸ் போட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு ஏதோ வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.